வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ariseroby. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடியவர் நமது மன்சூர் அலிகான். மன்சூர் அலிகான் அப்படி என்ன பேசிட்டாரு அப்படின்னு சில பேர் நினைக்கக்கூடிய இந்த சமயத்தில், டோட்டலாக இருக்கக்கூடிய தென்னிந்திய சினிமா உலகமே வந்து அவரை எதிர்த்து நிற்கிது. சிரஞ்சீவி முதுகண்டு அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல கோணங்களில், அவர் மட்டும் கிடையாது, லோகேஷ் கனகராஜ், அடுத்தது கார்த்திக் சுப்ராஜ், இப்படி பல நடிகர்கள் நம்ம மன்சூர் அலிகான கண்ணா அப்படின்னு எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் மன்சூர் வேற லெவலுங்க. அவர் வச்ச கெடு பார்த்தீங்கன்னா, நடிகர் சங்கத்திற்கே 4 மணி நேரம் கெடு கொடுத்துருக்காரு. ஐயா, மன்னிப்பு கேட்குற ஜாதி இல்லை. அப்படி ஏயா, ஜாதி எங்கேயா வந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது மட்டும் இல்லை, வேற என்னென்ன பிரச்சனை இந்த த்ரிஷா மன்சூர் இவர்களிடையே நடந்த ஒரு சின்ன விஷயம், லியோ படத்தில் என்ன நடந்தது, லியோ படத்தை வச்சு இவர் என்ன பேச வந்தார், மனசார இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு நினச்சி பேசக்கூடியவராக மன்சூர் அலிகான், எல்லா விஷயத்தையும் இதில் பார்க்க போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா, இவர் மட்டும்தான் இப்படி பேசினாரா அப்படின்னு போனால், சூப்பர் ஸ்டார் கூட இப்படி தான் பேசியிருக்காரு. மனுஷன் 70+. அடுத்து நம்ம இளைய தளபதி விஜய், அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு நினைக்கக்கூடியவர், அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றதும் சரி, அப்படி என்ன மன்சூர் அலிகான் பேசிட்டாரு எல்லாத்தையும் இந்த காணொலியில் பார்த்துருவோம். மேலும் பார்த்தீங்கன்னா, நடிகர் சங்கத்திற்கே செக்குன்றாரு, எல்லாரும் உன்னை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா, ஆனால் நீ வேற லெவல், மன்சூர் வச்ச கெடு 4 மணி நேரம் நடிகர் சங்கத்திற்கு என்ன அப்படின்றத பார்ப்போம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்பு நம்ம சேனல் ariseroby சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வாங்க காணொலிக்கு போகலாம். ஆம் நண்பர்களே, 4 மணி நேரம் ஒரு கெடு கொடுத்துருக்காரு நடிகர் சங்கத்துக்கு, செக் வைத்த நடிகர் மன்சூர் அலிகான். என்னையா திடீர்னு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? எஸ், நடிகர் மன்சூர் அலிகான் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லியோ படத்தில் நடித்தாருங்க. லியோ படத்தில் நடிக்கிறப்ப அவர் எல்லாரோடகம் நல்ல ஒரு நட்புறவோடு தான் பழகியிருக்காரு, நல்லபடியாக இருந்துச்சு. என்ன, நடுவில் நடுவில் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் லீக் அவுட்லாம் பண்ணார். மேலும் லியோ படத்தில் த்ரிஷாவுடன் நடிக்கணும்னு ரொம்ப குஷியாக இருந்தேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறப்ப வந்து, மற்ற நடிகர்கள் கூடலாம் நான் இப்படி நினச்சிருக்கிறேன், யார், ரோஜாவாக இருக்கட்டும், குஷ்புவாக இருக்கட்டும், ஏகப்பட்ட லிஸ்ட் அவர் சொல்லிவிட்டு, ஏன்னா அந்த காலத்து சூப்பர் வில்லன்ல இவர், அந்த ஒரு கோணத்தில் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், இந்த மாதிரி என்ன ஒரு மாதிரி அசிங்கமாக இந்த ரேப் சீன்லாம் இருக்கும் அப்படின்ற ஒரு இதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரா டிகாஷனை கலந்துட்டார். இவர் மட்டுமா கலந்தார், இவரை மாதிரி பல பேரும் பேசியிருக்காங்க. ஏன், நம்ம இளைய தளபதி விஜய் கூட என்ன பேசியிருக்காப்புல, 12B படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, அண்ணே அண்ணண்ணே இந்த மாதிரி படம் வந்து 12B ரிலீஸ் ஆக போகுதுன்னே, இந்த மாதிரி நடிக்க போகிறேனே அப்படின்னு சொல்லியிருக்காப்புல நம்ம ஷியாமு. யார் ஷியாமு, குஷி படத்தில் ஒரு சின்ன ரோலில் வருவாப்புல நம்ம விஜய் கூட நடிக்க. அவர் அப்போ சொன்னப்போ நம்ம இளைய தளபதி என்ன சொல்லியிருக்காரு, 2 குதிரையோடு நடிக்கிற, ஏயா உங்களுக்கு நடிகைகள்னாலே ஒரு ஆபாச பொருளாகவே தான் நீங்கள் நினைப்பீங்களா அப்படின்னு தான் நினைக்க தோணும். அதுலேயும் அந்த 2 நடிகைகள் யார் தெரியுங்களா, சிம்ரன் ஜோதிகா. இதுக்கு நம்ம இளைய தளபதி இப்படி பேசியிருக்காரு, இவர் நாளைக்கு முதல்வர் ஆகணுமா, சரி அவரு அப்படி பேசினார், ஆனால் இளைய தளபதி பேசலாம், சூப்பர் ஸ்டார் பேசலாம், ஆனால் மன்சூர் பேசக்கூடாதா, இதுதான் நெட்டிசன்கள் வைக்கும் ஒரு கேள்வி. சரி அதை விடுங்கப்பா, எக்ஸ்ட்ரா டிகாஷன் கொஞ்சம் கலந்துட்டார், இது மட்டுமா? மேலும் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சமயத்தில் பேசுகிற ஃப்ளோவில் மனுஷன் பேசினப்ப, லியோவில் ஏதாவது பெட்ரூம் சீன்லாம் வருந்துடும், நம்ம அப்படியே அலையக்கா தூக்கிட்டு போய் நம்ம த்ரிஷாவை நம்மளுடைய ஸ்டைலில் ஒரு தனி ரேப் சீன்லாம் இருக்கும்னு ரொம்ப குஷியாக இருந்தேன், கடைசியில் அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டாப்புல. இன்னும் கொஞ்சம் நான் சொன்னது கொஞ்சம் லைட்டாக சொன்னேன், அவர் ஹெவியாக சொல்லிட்டாரு, இதுதான் இப்போ பிரச்சனைங்க. அதுக்கு மேலே இன்னொன்று ஒன்று என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆமாம், அவர் பேசியதற்கு த்ரிஷா வந்து உடனே வந்து அடுத்து தன்னுடைய எக்ஸ்ட்ரா வலைத்தளத்தில் வந்து போட்டு வச்சிட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சரி இப்போ த்ரிஷா எப்படி சொல்லியிருக்காங்க, த்ரிஷா பாதிக்கப்பட்டவர், த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் எப்படி சம்பந்தம், ஒரு நல்ல நட்புறவுன்னே வச்சுக்கோங்களேன், விஜய் த்ரிஷா அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கும், ஒரு சக நடிகை அவருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னும் பொழுது, சிரஞ்சீவி குரல் கொடுக்கிறார், நிறைய டைரக்டர்ஸ்லாம் குரல் கொடுக்குறாங்க, அந்த லிஸ்டெல்லாம் வேறு, நம்ம பிகில் ஒன்றும் பிகில் அடிக்காமல் இருக்கிறாப்லையேன்றது தான் பல பேருக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியக்குறியாக இருக்குது. இதில் வேற இவர் அரசியலுக்கு வருவாராம், அரசியலுக்கு வந்து பல மாற்றங்களை செய்வாராம், மாணவர்களிடையே பல இதை கொண்டு வருவாராம் அப்படின்ற மாதிரி நெட்டிசைன்கள் பேசுகிற மாதிரி நான் பேசலப்பா. ஏன்னா விஜய் அவர்கள் நல்ல முறையில் அரசியலில் பொறுமையாக நிதானமாக வந்து மாணவர்களை கவரும் வகையில் அவர்களுக்கு பரிசளித்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்காரு. ஆனால் இந்த சமயத்தில் விஜயும் த்ரிஷாவும் இப்படி செய்கிறது தப்பு இல்லைங்க, ரைட்டு விடுங்க, அது ஒரு பக்கம். அடுத்து
மன்சூர் அலிகான் இப்படி பேசியதற்கு லோகேஷ் கனகராஜ், அந்த லிஸ்ட்டுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதுதான் இப்போ வருது. லோகேஷ் கனகராஜ் அவர் மொத்த அடி அவர் தான் போட்டிருக்காரு. என்னங்க இப்படிப்பான் பேசிட்டாப்புல, அதுக்காரு அவர் ஒரு கண்டனம். அடுத்தது கார்த்திக் சுப்ராஜ், மஞ்சிமா மோகன், மாளவிகா மோகன், சின்மை, குஷ்பு, இப்படி பல பேர் லிஸ்ட்டில் வந்துட்டுருக்கிற சமயத்தில் ஆர்கே செல்வமணி, மன்சூர் அலிகானை பற்றி தெரியும், இது வந்து ஒரு விஷயம், பெரிய விஷயமே கிடையாது, ஜஸ்ட்டு வருத்தம் தெரிவிக்கிறேன், இது இனிமேல் நடக்காது, நான் வந்து நீங்கள் நினைக்கிற கோணத்தில் பேசலை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடலாம். இதை வந்து தவிர்த்துறது நல்லது மன்சூர், இது நல்லது இல்லை அப்படின்னு அவர் ஸ்டைலில் அவர் சொல்லிட்டு போயிட்டார். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா த்ரிஷா இவரும் மன்சூர் அலிகான் இவங்களோட விஷயம் வேறு லெவலில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இன்னமும் சரி பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க, அதுவும் சோஷியல் மீடியாவில் சொல்லவே தேவையில்லை. இப்படி பேசிகிட்ருக்கிற ஒரு காரணத்தினால நம்ம சிவகார்த்திகேயன் பிரச்சனையும் பல பேர் மறந்துட்டாங்க. இதனால் சிவகார்த்திகேயன் மன்சூர் அலிகானுக்கு கோயிலே கட்டணும், பாத பூஜைகள் கூட செஞ்சாலும் செய்யணும் அப்படின்ற அளவுக்கு எல்லாமே போயிடுச்சு. அடுத்து இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, இதில் முக்கியமான ஒரு விஷயம், கையை தூக்கி போட்டு யார் கூட நிற்கிறாரு நம்ம த்ரிஷா, நம்ம லோகேஷ் கனகராஜ் கூட. சரிங்க, உன் கூடலாம் டேரக்டர் கூடலாம், அவன் மேலே கை தூக்கி போட்டுட்டான், நான் ஒரு வில்லை எவ்வளோ பெரிய வில்லை, ஒரு வீரப்பன் ரேஞ்சுக்கு நான் நடிச்சிட்டு வந்தேன், என்னையும் வந்து ஒரு சான்ஸை கொடுக்கலையே அப்படின்றது தான் நம்ம மன்சூர் அலிகானோட ஒரு சின்ன வருத்தம் போல இருக்குது. அந்த வருத்தமே ஒரு வெறுப்புணர்ச்சி, கால்புணர்ச்சியாக வந்து இந்த அளவுக்கு வந்து கொதிச்சு எழுந்துட்டாப்புல மனுஷன், சச்ச ரொம்ப பாவம் இல்லைங்க. இப்படி கண்டனம் ஒரு பக்கம் எல்லாம் போயிட்டுருக்கிற சமயத்தில் த்ரிஷா தன்னுடைய பங்குக்கு ஐயப்பா என்ன இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டனத்தை பேச, மன்னிப்பு கண்டிப்பாக கேட்டாகணும், இனிமேல் நான் வந்து மன்சூர் அலிகான் கூட நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு அவங்க பேச, மன்சூர் அலிகானா கண்டிப்பாக நான் த்ரிஷா கூட நடிப்பேன், ஏன்னா நான் அந்த மாதிரி ஒன்றும் நான் பேசவே இல்லை அப்படின்னு அவர் சொல்ல, அடுத்தது தான் வருது இந்த நான்கு மணி நேரம். இந்த நான்கு மணி நேரம் நம்ம வீரப்பன் எப்படி சிரிச்சுட்டு வருவாப்பில் பார்த்தீங்களா, அந்த ரேஞ்சில் நம்ம மன்சூர் அலிகான் தான் என்ன சொல்கிறாப்புல, நாலு மணி நேரத்துக்குள்ளார என் மேலே இருக்கக்கூடிய நோட்டீஸை நீ வாபஸ் வாங்கலை, முறைப்படி விளக்கம் கேட்கணும், இல்லைன்னா பிரளயமே நடக்கும், நான் இழிச்ச வாங்கினா என்னை பலியடாக்க பார்க்குறீங்களா, என் பெயரை கெடுக்க பார்க்குறீங்களா, எலெக்ஷன் வருதுன்னு நான் என்னுடைய பேரை எல்லாம் சிதைக்க பார்க்குறாங்க அப்படின்ற அளவுக்கு மனுஷன் கோபத்தோடு பேசுகிறாராம். இது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குல்ல, கண்டிப்பாங்க, ஏன்னா எலெக்ஷன் வருதுன்னு பேசினாப்புல பாருங்க மன்சூர் அலிகான், அங்கே தாங்க ஹைலைட்டே வந்து, அதனால் இவர் பேரை கெடுக்க போகிறாங்க, இவருடைய எம்எல்ஏ சீட்டை ஆக போகிறதா எம்பி சீட்டை ஆக போகிறதா தடுக்க போகிறாங்களாம், என்னத்தை சொல்கிறது, ரைட்டு ஓகே, அவருடைய ஆசையை ஏன் கெடுக்கணும், ஏன்னா அவருடைய பேரை டேமேஜ் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க போல இருக்குது, ஏன்னா போன தடவையே அவர் சுயேச்சையெல்லாம் நின்றுருக்காரு. இதுக்கு முன்னாடியே வந்து அவர் தேர்தலில் பல முறை வந்து நம்ம ரஜினி, கமல், விஜய் இவங்களுக்கெல்லாம் முன்னோடி அவர் ஏற்கனவே வந்து அந்த டிஆர், பாக்கியராஜ், ராமராஜா அந்த வரிசையில் மனுஷனும் ரொம்ப வந்து தேர்தல் பிரச்சாரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஈடுபாட்டோடு இருந்து ஏன் சுயேட்சையாக நின்றுருக்காரு அவர், இது ஒரு விஷயம். இப்போ அவர் சொல்கிறதில் அது கொஞ்சம் நியாயம் இருக்க தானே செய்யுது, என் பேரை டேமேஜ் பண்ண பார்க்குறாங்க, என்னுடைய ஓட்டை சிதைக்க பார்க்குறாங்க அப்படின்றாப்புல, சரி ரைட் ஓகே சந்தோஷப்படுத்துமே, இது மட்டுமா. அடுத்து இன்னொரு ஒரு விஷயம், மேலும் செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியதற்கு ஒரே ஒரு கேள்வி, சினிமாவில் ரேப் செய்வது என்றால் உண்மையா அப்படின்னு நம்மால் கேட்க, ஏயா கொலை செய்கிறதானா உண்மையாக கொலை செய்வாங்களா, ரேப் செய்கிறேன்னா உண்மையாக ரேப் செய்வாங்களா, நான் செய்யறதுனால என்ன தப்பு, அவங்கள புகழ்ந்து தானே சொன்னேன், என்ன யா இந்த வீரபத்திரன்ட்டியே இப்படிலாம் பேசுகிற அப்படின்ற மாதிரி நம்மால் டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாப்புல. சரி ரைட்டு, இதுக்கு மேலே நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா நம்மளை கடிச்சு கோதறிடுவான் போல இருக்குன்னு அந்த பத்திரிகையாளர் தெரிச்சு கூட சில பேர் விடாத கருப்பு மாதிரி துரத்திக்கிட்டே இருக்காங்க மன்சூரை, சரின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டை போடியா அப்படின்னு சொல்லி போட்டானுங்க. ப்ரெஸ் மீட்டு போட்ட இடத்துல நம்மால் பண்ண கூத்தை பார்த்தீங்கன்னா, பேச ஆரம்பித்தார் வருங்க, என்ன ரேஞ்சுக்கு பேசினாருன்னா, நான் என்ன அந்தளவுக்கு இழிச்ச வாயினா, மன்னிப்பு கேட்குற ஜாதியா நான், இங்கே எங்கடா வந்தது ஜாதி, இந்த மாதிரியா பேச்செல்லாம் பேசுறது, ஏன்னா அவர் வந்த இடம் அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியில், இப்போ வந்து சீமானும் இதுக்கு வந்து குரலை கொடுக்க முடியாது, சீமான் எப்படின்னா ஜென்டலாக பேசிட்டு ஒதுங்கி ஓடிப்பிட்டாப்புல, ஏன்னா அவருடைய பிரச்சனை வந்துடுமே உள்ளார அப்படின்னு. ஆனால் ஒன்று நல்லா கவனிங்க, எந்த நடிகருமே சரி இதற்கு வலுவான ஒரு இதை கொடுக்கவே இல்லை, எல்லாரும் நடிச்சிருக்காங்க, ரஜினி நடிச்சிருக்காப்புல, கமல் நடிச்சிருக்காப்புல, விஜய் எவராக வேணாலும் விடுங்க, விஜய் உன் படத்தில் நடிக்கும் போது தானே இந்த பிரச்சனை, ஒரு சின்ன கண்டனமாவது நீங்கள் தெரிவிச்சிருக்கலாம், ஏதாவது ஒன்று சொல்லலாம், ஆனால் சொல்லாமல் இருக்கிறாப்புலையே. இதுலேருந்தே என்ன புரியுது, இவங்க எல்லாமே வந்து ஒரு ஜிகினா வேலை காமிக்கிறதுக்கு மட்டும்தான், மக்கள் பிரச்சனையும் இல்லை, தங்களுக்குள்ளார சக நடிகர்கள், சக ஊழியர்கள், சக தொழிலாளிகள் இவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா இவனுங்க வரமாட்டானுங்க, இதுதான் உண்மை. ஆக மொத்தம்
நடிகர்களை நம்பி திரும்பவும் ஏமாறக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மன்சூர் அலிகான் தப்பு செஞ்சாரா தப்பு செய்யலையா, அவர் பேசுனது தப்பா இல்லையா அப்படின்றது நடிகர் சங்கமும் நடிகரும் நடிகைகளும் அவங்களே தீர்மானிக்கிட்டோம், அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, மன்சூர் அலிகான் பேசுனது ரைட்டுன்னு சொல்ல வரல, விஜய் நம்ம ரஜினி இவங்கெல்லாம் அவங்க ஸ்டைலில் பேசுகிறப்ப மன்சூர் அலிகானுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, அதில் கொஞ்சம் டிக்காஷன் அதிகமாக கலந்து பேசிட்டாப்பில் மனுஷன், அவ்வளோதான், வேறு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுக்கு மன்சூர் அலிகானும் சரி ரைட்டு ஓகேப்பா நான் வந்து தப்பாக பேசலை, உங்களை புண்படுத்தியிருந்தா கண்டிப்பாக அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன், முடிஞ்சு போச்சு, க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இதை விட்டுப்ட்டு இந்த ஒரு விஷயத்தினால நம்ம சிவகார்த்தியை காப்பாற்றிட்டாப்பில், அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்காக நம்ம மன்சூர் அலியான சிவகார்த்தி ரசிகர்கள் அவருக்கு ஒரு கோயிலை கட்டலாம், பாத பூஜைகள் செய்யலாம், ஏன் சிவகார்த்தியே அவர் காலையே உளுந்து கும்பிட்டு சாஷ்டாங்கமாக எந்திரிக்கலாம், அண்ணே அண்ணண்ணே எப்படியோ என்ன காப்பாற்றிட்டீங்கண்ணே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நடுவில் சிவகார்த்தி தீபாவளி ட்வீட்டு போட்டப்ப திரும்பவும் விடாமல் வந்து பல பேர் நெட்டிசன்களை அடித்தானுங்க பாருங்கள், அதோட மனுஷன் ஓடன வந்தேன், எங்கே இருக்காப்லன்னு கூட ஆள் அட்ரஸ் இல்லாமல் போச்சு. இப்போ ஏதோ வந்து நம்ம மன்சூர் அலிகான் மூலமாக திரும்ப ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது, ஏன்னா பீப்புள்ஸ் மைண்ட் இஸ் ஷார்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான். அதனால் சிவகார்த்தி கொஞ்சம் ஜாலியாகவே இருப்பா அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன். ஓகே, நன்றி. நன்றின்னு சொல்லி முடிக்கலான் தாங்க நினச்சேன், இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டேன் பாருங்கள், அதுதாங்க எஸ்கே இமான் இஷ்யூ. மன்னிக்க முடியாத துரோகம், தவறை மறைக்க பல கோடி பணம் செலவழித்த சிவகார்த்திகேயன், சிக்கியது சிவகார்த்திகேயன் ஆடியோ ஆதாரம் கூட என்கிட்ட இருக்குது இப்படின்லாம் பல பேர் என்னமோ சொன்னானுங்க, அதெல்லாம் புசுவானமாக போனதுக்கு சிவகார்த்திகேயன் கண்டிப்பாக நம்ம மன்சூர் அலிகான் காலில் உளுந்து சாஷ்டாங்கமாக அண்ணே என்னை காப்பாற்றிட்டீங்கண்ணே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பாத பூஜையை செஞ்சாலும் செய்யணும். ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்த